தமிழ் சினிமாவில் நடிகராகவும் இயக்குநராகவும் பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்தவர் பிரதாப் போத்தன். 1952 ஆகஸ்ட் 13 கேரளாவின் திருவனந்தபுரத்தில் பிறந்தவர் நடிகர் பிரதாப் போத்தன். இவர் 1978 மலையாளத்தில் வெளியான ஆர்வம் படத்தின் மூலம் சினிமா உலகில் அறிமுகமானார். அழியாத கோலங்கள் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் இந்தி உள்ளிட்ட 4 மொழிகளில் இவர் நடித்துள்ளார். சினிமாவில் பல்வேறு வெற்றிகளை குவித்த பிரதாப் போத்தனுக்கு சொந்த வாழ்க்கை அவ்வளவு வெற்றிகரமானதாக அமையவில்லை. குறிப்பாக இவர் இயக்கிய முதல் படம் மீண்டும் ஒரு காதல் கதை. இவரது காதல் கதை ஆரம்பித்ததும் இந்த படத்தில்தான். இந்த படத்தை தயாரித்த நடிகை ராதிகா மீது காதல் வயப்பட்டார் பிரதாப் போத்தன். இந்த திரைப்படத்தில் ராதிகா அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தார். 1985 இந்த படம் வெளியானது. அந்த சமயத்தில் இவர்களை பற்றிய காதல் கிசுகிசுக்களும் பரபரப்பாக பேசப்பட்டது. இதனையடுத்து இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இருவரும் அதே வருடம் திருமணம் செய்து கொண்டனர். காதலித்து திருமணம் செய்து கொண்ட இந்த ஜோடி ஒரே வருடத்தில் விவாகரத்தும் செய்து கொண்டனர். இது சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுதான் இவர்களின் விவாகரத்திற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. முதல் திருமணம் விவாகரத்தில் முடிந்ததை அடுத்து 1990 அமலா சத்யநாத் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் பிரதாப் போத்தன். இவர்களுக்கு கேயா போத்தன் என்கிற மகள் உள்ளார். கடந்த 2012 இரண்டாவது மனைவியையும் நடிகர் பிரதாப் போத்தன் விவாகரத்து செய்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிப்பு மட்டுமல்லாமல் இயக்கத்திலும் பிரதாப் போத்தன் கவனம் செலுத்தினார். அதன் பின் 11 திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார். அதில் சீவலப்பேரி பாண்டி, வெற்றி விழா, மைடியர் மாத்தாண்டம், லக்கி மேன் போன்ற திரைப்படங்கள் முக்கியமானவை. குறிப்பாக நெப்போலியனுக்கு சீவலப்பேரி திரைப்படம் அவரது சினிமா கேரியரில் திருப்பு முனையாக அமைந்தது. இந்த படங்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட 175 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது. மூடு பணியில் அவர் ஏற்ற சைக்கோ கில்லர் கதாபாத்திரம் அவருக்கு தமிழ் திரையுலகில் மாஸ் என்ட்ரியை கொடுத்தது. என் இனிய பொன்னிலாவே இயேசுதாசின் பாடலும் மிக பிரபலம். வறுமையின் நிறம் சிகப்பு படத்தில் ஸ்ரீதேவியை ஒருதலையாக காதலிக்கும் நாடக டைரக்டராக வருவார். வாழ்வே மாயத்திலும் அதே போல் ஸ்ரீதேவியை ஒருதலையாக காதலிக்கும் குடும்ப நண்பராக நடித்திருப்பார். பன்னீர் புஷ்பங்கள் இவர் நடித்ததில் சிறப்பான திரைப்படம். விசு படங்களிலும் இவர் நடித்துள்ளார். தனுஷின் படிக்காதவன் திரைப்படத்தில் அப்பாவாக நடித்திருந்தார் பிரதாப் போத்தன். விஜய் சேதுபதியின் துக்ளக் தர்பார் படத்திலும் நடித்திருந்தார். சமீபத்தில் வெளியான மம்முட்டியின் CBI 5 திரைப்படத்திலும் பிரதாப் போத்தன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த பிரபல தமிழ் நடிகரும் இயக்குநருமான பிரதாப் போத்தன் உடல்நலக் குறைவு காரணமாக தன்னுடைய 70வது வயதில் காலமானார். இவரது மறைவிற்கு சினிமா பிரபலங்கள், ரசிகர்கள் என அனைவரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.